உலகிற்கு கலை, அறிவியல், பண்பாடு, விளையாட்டு ஆகிய அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவன் தமிழன். உலகிற்கு அறிவை கடனாக வழங்கியவன் தமிழன். இங்கு உலகில் வாழ்கிற பிற இன மக்கள் தத்தம் தாய்மொழிகளில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழன் ஒருவன் மட்டும்தான் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான். உலகிற்கே உணவளித்த பெருங்கூட்டம் தமிழர் கூட்டம். அதனாலதான் இன்னைக்கும் கோயம்புத்தூர் பக்கத்துல வடிவேலம்பாளையத்துல ஒரு பாட்டி 1 ரூபாய்க்கு இட்லி சுட்டு வித்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அந்த ஈகை மனமும் சேவை மனப்பான்மையும் இன்னைக்கும் தமிழர் மனதில் நிலைச்சு வாழ்ந்து தானையா இருக்கு. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றுதான் பாடுகிறது என்னுடைய மொழி. பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதனுக்கும் என்று பாடவில்லை. இதன் பொருள் என்ன? உலகில் வாழ்கிற அனைத்து உயிர்களையும், மனிதன் உட்பட அனைத்து உயிர்களையும் நேசித்து வாழ்ந்த பெரும் கூட்டம் தமிழர் கூட்டம். அதனாலதான் தம் உயிருக்கு மேலாய் நேசித்து வாழ்ந்த காளையோ மாடோ இருப்பதை கண்டு அதனை பொறுக்க முடியாது கட்டி அணைத்து ஒருவன் கண்ணீர் சிந்துவான் என்று சொன்னால் அது உலகிலேயே தமிழன் ஒருவன் மட்டும்தான். ஜல்லிக்கட்டு வெறும் மாட்டிற்காக எழுந்த போராட்டம் அல்ல, தமிழின பண்பாட்டிற்காக எழுந்த போராட்டம். ஒரு கடாவையும் இன்னொரு கடாவையும் மோத விடுவான். ஜெயிக்கிற கடாவை இனப்பெருக்கத்தை பயன்படுத்திப்பான், தோக்கிற கடாவை வெட்டி கரியாக்குவான். ஒரு சேவலையும் இன்னொரு சேவலையும் மோத விடுவான். ஜெயிக்கிற சேவலை இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்திப்பான், தோக்கிற சேவலை வெட்டி கரியாக்குவான். காரணம் என்ன? விலங்குகள் பறவைகளில் கூட அடுத்த தலைமுறைக்கு வீரமும் வீரியமும் கடத்தப்பட வேண்டும் என்று விரும்பியவன் தமிழன். இன்று பெண்கள் சேலையிலிருந்து சுடிதாருக்கு மாறி இருக்கலாம், ஆண்கள் ஜீன்ஸ் பேண்டிற்கும் டி ஷர்ட்டிற்கும் மாறி இருக்கலாம், ஆனால் நயகரா நீர்வீழ்ச்சியின் முகப்பில் எழுதப்பட்டிருக்கின்ற நல் வரவு என்கின்ற தமிழ் வாசகத்தை எவராலும் மாற்ற முடியாது. மெர்சல் படத்துல டாக்டர் மாறனுக்கு கிடைக்காத கைதட்டல், மெஜிஷியன் வெற்றிக்கு கிடைக்காத கைதட்டல், ஆளப்போறான் தமிழன் வெற்றி மாறனுக்கு கிடைத்தது என்று சொன்னார். விவேகம் படத்தில் கோட்டு சூட்டு போட்டு நடித்த அஜய்குமாருக்கு கிடைக்காத கைதட்டல், விஸ்வாசம் படத்துல தூக்குத்துறைக்கு கிடைத்தது என்று சொன்னால் அங்கு நிற்கிறது நம்முடைய தமிழர் பண்பாடு. இன்று உலகில் வாழ்கிற பிற இன மக்கள் தத்தம் தாய்மொழிகளில் பெயரை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் தமிழன் ஒருவன் மட்டும்தான் தன்னுடைய தாய்மொழியவே பெயராக வைத்துக் கொள்கிறான் என்று பாடிய அஜித்துக்கு கிடைத்த ரசனையை விட, கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா என்று அந்த வேட்டி கட்டி அஜித்துக்கு கிடைத்த வரவேற்பு. அதான் நான் சும்மா உனக்கு பஜனை தான் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. தனி மனித அக்கறையே இல்லாதது மாதிரி எதிரணியினர் பேசினாங்க. நீங்க ஒரு தடவை 2-வீலர்ல சைடு ஸ்டாண்டு எடுக்காம போய் பாருங்க, தெரியும் எத்தனை அக்கறை குரல் உங்களுக்காக ஓடி வருதுன்னு. 3 தடவை தொழில நஷ்டம்ட்டா தொழில இழுத்து மூடுறவன் வியாபாரி, 30 தடவை தொழில நஷ்டம் வந்தாலே நெஞ்ச நிமித்தி சேத்துல கால் வைக்கிறான் பாருங்க, அவன் தான் விவசாயி. அந்த விவசாய பண்பாடு தமிழ் மண்ணில் இருக்கும் வரை தமிழர் பண்பாடு வாழ்ந்து தாயா இருக்கும். நல்லதொரு வாய்ப்பளித்தமைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது தேனி தமிழன் மீ சங்கர். நன்றி, வணக்கம்.